பாஜகவின் கரூரை சேர்ந்த இந்த ஊரை சேராத ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணாமலை, மறைந்த எனது தந்தை சிங்கை கோவிந்தராசு எம்எல்ஏ அவர்கள் கோட்டாவில் நான் வந்து சீட் எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாருங்கிற மாதிரி அந்த கோட்டாவில் எம்எல்ஏ கோட்டாவில் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து நேற்று பதிவிட்டது வந்து மிகவும் தவறான மன வருத்தத்துக்குரிய ஒரு செயல். இப்போது எனது தந்தை இறக்கும்போது எனக்கு வயசு வந்து 11, நான் வந்து பிஇ படிக்கும்போது எனக்கு வந்து 18 வயசு. நான் அதே மாதிரி டிப்ளமோ படித்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அவார்டை பிஎஸ்சி பாலிடெக்னிக்கில் வாங்கி பிஎஸ்சி டெக்கில் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தப்பட்டது. இப்போ அவர் சொல்கிறாரு, நான் தகர டப்பா ரெண்டு எடுத்துகிட்டு வந்து மூணு பஸ்ஸு மாறி வந்தேன், இந்த பக்கம் நான் தகர டப்பா பிடிச்சேன், அந்த பக்கம் எங்கள் அப்பா தகர டப்பா பிடிச்சாரு. அவருக்காவது அந்த பக்கம் தகர டப்பா பிடிக்கிறதுக்கு அவங்க அப்பா இருந்தார், எனக்கு எங்கள் அப்பாவே இல்லை. நான் தனியாளாக 95 பஸ் ஏறி இங்கே வரராஜபுரத்துலேருந்து அங்கிருந்து போய் இறங்கி நான் தனியாக தான் உள்ளே போனேன். 76 ஏக்கர் வச்சுருக்காருங்கிறாங்க அந்த இதில் அஃபிடபிட் அதெல்லாம் போட்டுருக்கு. ஒரு பண்ணையார் மாதிரி அவ்வளோ நிலம் வச்சுட்டு தகரடப்பாக எடுத்துகிட்டு வந்தேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதாவது எனது அம்மா, எங்கள் அப்பா வந்து உண்மையாலுமே சிங்கை கோவிந்தராஜ் எம்எல்ஏ அவர்கள், எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் சிங்கானலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ எப்படியெல்லாம் அவர் செயல்பட்டார், எவ்வளோ ஒரு ஹானஸ்டான அரசியல்வாதி, எத்தனை பேருக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது சிங்கானலூர் மக்களுக்கும் அஇஅதிமுக நிர்வாகிகளும் கோவை மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருந்தார்னா, இது ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாது, இருந்தாலும் இப்படியெல்லாம் கீழ்த்தரமாக தவறான பொய்கள் சொல்லும்போது இதெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைக்கு நானும் தள்ளப்படுறேன். அவர் இங்கே இருக்கிற சில முக்கியஸ்தர்கள் நிர்வாகிகளுக்கெல்லாம் இது தெரியும். அவர் இறந்தப்போ கேஜி ஹாஸ்பிட்டல்லிருந்து நம்ம பாடி எடுத்துகிட்டு வரக்கூட காசு இல்லாமல் வேற ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம காசு வாங்கி கொடுத்து தான் எடுத்துகிட்டு வந்து, அப்புறம் அவரோட காரை விற்று, பழைய அம்பாஸ்டர் காரை விற்று தான் திருப்ப ஒரு 4 மாதம் 3 மாதம் கழிச்சு அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க போய் அந்த கடன் அணைச்சோம். அப்படித்தான் நாங்கள் இருந்தோம். ஒரு 2000 ரூபா வாடகையில் எங்கள் அம்மா வந்து ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா வாழ்க்கை இறந்ததுக்கப்புறமா 33 வயசு எங்கள் அம்மாவுக்கு, ஒரு சிங்கிள் மதர், ஒரு தனி பெண்ணாக இருந்து ஒரு பையனையும், என் தங்கச்சிக்கு 3 வயசு, ஒரு பையனையும் பொண்ணையும் வளர்க்குறது, எனக்கு 11 வயசு, எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி நான் வந்து உங்களெல்லாம் பார்த்து இந்த தொகுதியில் ஒரு எம்பி கேண்டிடேட்டாக வந்து இங்கே வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குற அளவுக்கு நான் இந்த எங்கள் அப்பா இறந்த காலத்துலேருந்து இப்போ யோசித்து பார்த்தா, அதுக்கு காரணம், மிக முக்கிய காரணம்னு பார்த்தா எங்கள் அம்மா தான். ஷீ இஸ் மை ஹீரோ. ஏன்னா அவங்க இல்லைனா இன்றைக்கி நான் எங்கே இருந்திருப்பேன்னு தெரியல. ஏன்னா அவங்க எப்பயுமே சொல்கிறது படிப்பு கொடுத்தாங்க. அப்படி படித்தங்காடி தான் அவர் சொல்கிறாரு, அவர் பாஸ் நரேந்திர மோடியோட குஜராத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் மெரிட்டில் போய் ஐஏஎம் அகமதாபாத்தில் படித்து அங்கே எலெக்ஷன் வந்து மாணவர் மன்ற தலைவராக ஜெயிச்சிட்டு வந்தேன். இப்படி பேசணுன்னா நிறையா பேசலாம். இவர் இந்த செயல்னால் எங்கள் அப்பா வந்து சிங்கானலூர் தொகுதியில் அவ்வளோ தண்ணி பைப்புகள் போட்டு கொடுத்துருக்காரு, மக்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கார். இவர் இப்படி பேசின செயல்னால் அஇஅதிமுக கட்சி தொண்டர்கள், எங்கள் அப்பாவின் விசுவாசிகளும், சிங்கானலூரில் இந்த தண்ணி பைப்புனால் அவள் நலத்திட்டனால் பயன்பெற்ற மக்களும், எங்கள் சொந்தக்காரங்களும், எங்களை சார்ந்தவர்களும் எல்லாருமே மிகவும் மன வருத்தத்தில் இருக்கும். ஏன்னா இறந்து போன ஒருவர், அதுவும் பொய்யான ஒரு தகவல், அந்த தகவலை வைத்து இப்படி வந்து இறந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, இது இவ்வளோ வருஷம் ஆச்சு இப்படி சொல்லியிருக்கிறதுக்கு, இது எல்லாருமே எங்களை சார்ந்தவர்கள் எல்லாருமே மன வருத்தத்தில் இருக்கும். ஏன்னா சிங்கை கோவிந்தராஜ் எக்ஸ்எம்எல்ஏனா ஒரு ஹானஸ்டான பொலிட்டீஷியன், அவர் எப்படிப்பட்டவர்கள் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இதற்கு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். ஏன்னா அவர் வந்து இளைஞர் அது இதுன்னு சொல்கிறாங்க, ஆக்கப்பூர்வமான அரசியலாக இருக்கணும், அரசியல் அப்படிங்கிறது மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். இப்போ நான் வந்து அவரோட பர்சனலாக ஏதாவது பேசுனேன்னா இல்லை, இவ்வளோ பர்சனலாக என்னை பற்றி நான் சொல்லணுங்கிறதே அவர் பேசினங்காட்டிக்கு நான் தள்ளப்பட்டேன். சும்மா ஒரு சாதாரணமாக இந்த தகரப்பட்டி எடுத்துகிட்டு வந்தேன், அப்புறம் பெரிய ஆள் ஆகிட்டேன்னு 77 ஏக்கர் வச்சு அது ஒரு சாதாரணமாக கஷ்டப்பட்டு மேலே வந்து நான் சொல்கிறேங்க. பிஎஸ்ஜியில் நான் என் கிளாஸ்மேட்ஸ் நான் சொல்கிறேங்க, அப்பா அம்மா காலில் போட செருப்பு இல்லாமல் வந்து அதுக்கப்புறம் படித்து பிஎஸ்சியில் வேலை வாங்கி அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த அழுது தருணத்தை நானே பார்த்துருக்கேன் கண்ணால். இவர் வந்து மைக்கில் வந்து அதை ரொம்ப பெருமையாக சொல்லணும்னால, இவரை மாதிரி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி என்னோடய கதை மாதிரி, இப்போ என் கதை சொன்னங்காட்டி உங்களுக்கு தெரியுது, இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஏன் இந்த மீடியா துறையில் நீங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க, இத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் பல கஷ்டங்களை தாண்டி தான் வந்திருப்பீங்க. அதனால் நான் தான் சொல்லி தவறாக சொல்லக்கூடாது. மறைந்த என் தந்தையை பெயரை அவப்பெயர்படுத்துகிற மாதிரி, புண்படுத்துகிற மாதிரி,
எங்களை மனசு வருத்தப்படுற மாதிரி நான் புறந்தள்ளிட்டு போயிடுவேன். இப்போ எங்கள் கட்சிக்காரங்களும் சொந்தக்காரங்களும் புறந்தள்ள மாட்டாங்க. அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்பதை இந்த காணொலி மூலமாக, இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக அண்ணாமலை அவர் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து இங்கே சும்மா அண்ணாமலையை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கோ இல்லை அவர் வந்து பர்சனலாக அவரை பற்றி பேசுகிறதுக்கோலாம் நான் இங்கே வரலங்க. ஏன்னா களம் வந்து எங்களுக்கும் திமுகக்கும் தான் எனக்கு 100% தெரியும். சரி, ஏதோ ஒரு படித்த இளைஞர் ஆச்சு அப்படிங்கிறனால தான் வாங்க கோயம்புத்தூருக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பேசலான்னு சொன்னேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கே அவர் வந்து எதுவும் பதிலை காணோம். இப்போவும் சொல்கிறேன், கணபதி ராஜ்குமார் அண்ணனுக்கும் சொல்கிறேன், வாங்க ஆக்கப்பூர்வமாக கோயம்புத்தூரை எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அதுக்கு பேசுவோம். அதுதான் முக்கியம். கோயம்புத்தூர் மக்களுக்கு நீங்கள் ராமச்சந்திரனை பற்றி நீங்கள் அண்ணாமலை சொல்லியோ, நான் அண்ணாமலைக்கு பற்றி ராமச்சந்திரனை சொல்லியோ அது முக்கியம் கிடையாது. கோயம்புத்தூர் காரணம் கோயம்புத்தூருக்கு என்ன பண்ண முடியும். கோயம்புத்தூருக்கு இப்போ திமுக எடுத்துக்கோங்க, ரொம்பவும் சொல்லணும்னா டேட்டா வைஸே நான் சொல்ல விரும்பல, சும்மாலாம் சொல்ல விரும்பல. இப்போது கோயம்புத்தூரில் கிளீன்லினஸில் கோயம்புத்தூர் கார்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 42nd இடத்துல இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்ராக்சிமேட்லி எக்ஸாக்ட்லி 182nd இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வழக்குகள், ப்ராப்பர்ட்டிஸ் மேலே வழக்குகள் போடுறாங்க இல்லைங்களா, கேஸ் அது இதெல்லாம் 2021 அப்போ வந்து 828 இருந்தது. இப்போ வந்து 2022 அவங்க ஆட்சி மாதிரி ஒரு வருஷ காலத்திலே பார்த்திங்கன்னா 1443 உயர்ந்திருக்கு. அதையெல்லாம் தேடி போதைகள். இப்போ கோயம்புத்தூர் ஒரு நல்ல சிட்டி, ஒரு அருமையான சிட்டி, இதை அடுத்து ஒரு விஷனோட எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கோயம்புத்தூர்க்கார உணர்வு பூர்வமாக கோயம்புத்தூரை வளர்க்கணும்னு நினைக்கிறேன். நானாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற மக்கள்களாக இருந்தாலும் சரி, போதைப் பொருளுங்கிறது ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல். இல்லை, போதைப் பொருள் எடுக்க எடுக்க ஆண் யார் பெண் யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த பிரெயின் செல்ஸ் மாறக்கூடிய அளவு போதைப் பொருள் வந்து ஒருத்தங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம வருங்கால சங்கதிக்கு நம்ம என்ன சொத்து பத்து அது இதெல்லாம் கொடுத்துட்டு போகிறத விட இந்த மண்ணையும் இந்த வளத்தையும் அதையெல்லாம் தாண்டி அவங்க மைண்டில் நல்ல சிந்தனைகளையும் நம்ம கொடுத்துட்டு போகணும். அதுதான் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பேரம்பேத்திக்கெல்லாம் நாளைக்கு வந்து ஒரு இல்லாத சரியில்லாத ஒரு சமூகத்தில் வாழணும்னா எப்படி வாழ முடியும், வாழ முடியாது. அதே 180 kg கஞ்சா, 4743 செடேட்டிவ் டேப்லெட்ஸ், 42 gram சிந்தட்டிக் ட்ரக், அது மட்டும் இல்லை 350 kg கஞ்சா சாக்லேட் இந்த மாதிரி எழுதிங்க பீலமேட்டில் பிடிச்சாங்க. அந்தளவுக்கு ஒரு மோசமான நிலைமை இருக்குது. இப்போ திமுக எதுவுமே பண்ணல. கணபதி ராஜ்குமார் அண்ணன் எதை வச்சு ஓட்டு கேட்க போகிறான்னு எனக்கு தெரியல. கவுன்சிலராக ஜெயித்தாங்க, கவுன்சிலராக ஜெயித்ததுக்கப்புறம் இப்போ அங்கே இருக்கிற திமுகக்காரங்க பிச்சு பிரச்சனைக்கு வரதில்லை. மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க, பிச் எடுக்க வரதில்லை, லைட்டு பிரச்சனைக்கு வரதில்லை, குப்பை பிரச்சனைக்கு வரதில்லை, எதுக்குமே வரதில்லை. மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்க. கவுன்சிலர் அப்புறம் எதுக்கு ஆனீங்கன்னு கேட்குறாங்க. அதையும் தாண்டி 3 வருஷமாக ஒரு டெவலப்மெண்ட் இல்லையே.